ஏ புஷ்பா, நீ என் கூட ஆர்குமெண்ட் பண்ணாம நீ இப்ப என் கூட கிளம்புறியா இல்லையா? இல்லேனா நான் மனசு மாதிரி தனியா கிளம்புற மூடுக்கு வந்துருவேன். ஏன்னா நான் இப்ப ரொம்ப செலிபிரேட் பண்ற மூட்ல இருக்கேன். Do you understand? ஐயோ சுப்பு, என்ன பார்க்கவே ஒரு கண் கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியே அந்த கபாலியே கண் முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. ஏ கண்ணே போட்டுரும் செல்லம். அப்படியே இருந்த வந்துற. கமான் 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 ஃபாஸ்ட். வா 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 வா, போல போல போல. கம் 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 கம். சரி 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 சரி, வா 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 வா. நீ இங்கே இரு சுப்பு, நான் ரம்யா அம்மாட்ட போய் அனு வந்தா நம்ம வெளில போயிருக்கோம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு புஷ், செம்ம மூட்ல இருக்கிறேன். மூட கெடுத்துறாத. ஏன்னா இந்த வேகாத வெயில இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க ரம்யாம்மா? இப்ப எப்படி இருக்கு அவருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க என்ன விஷயம். இல்ல அனு வந்தா நாங்க ரெண்டு பேரும் வெளில போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. ஏன் அனு போன் எடுத்துட்டு போலையா? கொண்டு போயிருக்கா, ஆனா சுவிச் ஆஃப் பண்ணி வருது. சரி என்ன விஷயம், இந்த நேரத்துல அப்படி எங்க அவசரமா போறீங்க? அவசரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவசியம் அதான். வீட்டுக்காரரு கொஞ்சம் குஷி மூட்ல இருக்காரு, அதான் அப்படியே வெளில போய் சாப்பிட்டு வரலான்னு. இப்பவே வா. ஆ, அதான் புட்சீட்டு இருக்குல்ல, புட்சீட்டு அதான் சாப்பாடு கடை தெரு, அங்க அப்படியே போய் நடந்துகிட்டே ஏதாவது சாப்பிட்டு வரலாம்னு. ஏதாவது விசேஷமா புஷ்பா, உங்களுக்கு கல்யாண நாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். காரணமே இல்லாமே வெளியே சாப்பிட போறீங்க? பாத்தீங்களான்னு பெரிய பணக்காரங்களாயிட்டாங்கண்ண, எல்லாம் சூரிய சாரோட சகவாசம் தான். அப்படிதானே புஷ்பா? நீங்க அனு வந்தா நாங்க வெளில போயிருக்கோம்னு சொல்லிடுங்க, நான் வரேன். வாசுப்பு போலாம். புஷ்பா நீ போயிட்டே இரு, வந்துடுறேன். அந்த சூரிய பிரகாஷ் பேரை கேட்டதும் அந்த புஷ்பா மூஞ்சி எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? அப்படியே அனு வந்த உடனே அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லணுமா? சூரிய பிரகாஷ் சொன்னதும் சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டால. ஆமா ரஞ்சினி, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அந்த ஆள் சகவாசம் சரியில்லைன்னு இவங்க எல்லாருக்குமே சீக்கிரமா புரியும். நீ எழுதி வச்சுக்கோ ரஞ்சினி, சூர்யா ஆள் சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனால இவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை வரும், அப்ப தெரியும் உங்களுக்கு. ஆமா அண்ணா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏனிக்கு இவ்வளவு கூட்டம்? ஐயோ சார், இது சாயங்காலம்ன்றதுனால கூட்டம் கம்மியா இருக்கு. நைட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட்டம் அல்லோ சார். இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் இதுதான். இந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற எல்லாரும் நிச்சயம் ஒரு தடவையாவது இங்க வந்திருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது எப்படியும் 1000 கலோரியாவது கூட்டிக்கிட்டு போவாங்க. ரொம்ப சிம்பிளான இடம். பீஸா பர்கர் எல்லாம் சொன்னீங்களே, ஒரு நாளைக்கு அங்க சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும்? ஒரு 2000 ரூபாய். இங்க ஜஸ்ட் ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும் சார், என்ஜாய் பண்ணி வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடலாம். இங்க எனக்கு ஒரு ஃபேவரட் கடை இருக்கு, இப்ப நாம அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானும் ரம்யாவும் இங்க அடிக்கடி வருவோம். அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா அம்மாவுக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்ச இடம். காலார நடந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபேவரட் கடைன்னு சொன்னனே அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ட்ரீட் எல்லாமே இப்படிதான் சார் இருக்கும். போலாம்.
சார். அங்கிள் என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு பேல் பூரி, கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவா? அங்கிளுக்கு அதான் ரெண்டுன்னு சொன்னேனே. அங்கிளுக்கும் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகேவா? காரம் ஓகே. அக்காவுக்கும் அங்கிளுக்கும் ரெண்டு பேல் பூரி காரம் தூக்கலா? சார், உங்களுக்கு காரம் ஓகே தானே? ஏ, என்னால சாப்பிட முடியாதுங்கறியா? சாப்பிட்டு காமிக்கிறேன். அங்கிள் உங்க பேல்பூரி. அக்கா, எடுத்துட்டு போங்க. சரிக்கா. இந்தாங்க சார். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு வெளிய சாப்பிடுற பழக்கம் இல்ல, அதான் காரமா தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டிருக்கலாம். உங்க முகம் ரெட் ஆயி போச்சு, தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு. சார், முடியலனா விட்டுருங்க, வேற ஏதாவது ஆர்டர் பண்றேன். நோ ப்ராப்ளம். இதான் இதான் உங்க பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அப்படிதானே? நீ என்ன சொல்ற? உங்களுக்கு காரமா இருக்குன்னு ஊருக்கே தெரியும். இன்ஃபேக்ட், உங்க காதுல இருந்து புகையே வருது. ஐயோ ஐயோ. என்னமோ சொல்ல வந்தீங்க. மனசுல இருக்கிறத எப்பவும் மறைக்காம வெளிப்படுத்தணும்னு எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. ஒருவேளை அதான் பெரிய மனசுங்க குணமோ. சரி விடுங்க. நீங்க எனக்காக இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. வேணா இந்த காரம் விடுங்க. பரவாயில்ல.
போன தடவை நீங்க தானே டேங்க ஃபுல் பண்ணீங்க, அது அப்படியே இருக்குமா? என்ன கிண்டலா? இருக்கு இருக்கு, கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஆமாக்கா, எங்க திடீர்னு அண்ணாத்த கூட ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க? கொன்னல கொள்ளி வைக்க, சும்மா ஒரு அர்ஜென்ட் வேலை பக்கத்துல. லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. எங்க சுப்பண்ணன் இன்னும் காணோம்? அவரு வராமையா? அதுவும் தான் வருது, ஏதோ எடுக்க மறந்துச்சுன்னு எடுக்க போச்சு. வரும் வரும். நானும் புஷ்பா வந்துட்டாரு. சுப்பு சீக்கிரம் வா. ஏய் புஷ்பா, நீ என்ன வண்டியில உட்கார்ந்திருக்கிற? வண்டியில போலாந்தா? அதுக்கு தான் சிவா நட்ட வண்டி கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நீ சீக்கிரம் ஏறு. என்னெல்லாம் முடியாது, நான் வண்டி ஓட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சு. இப்பெல்லாம் வண்டி ஓட்டினேன், சக்கரம் சுத்தாது, என் தலை தான் சுத்தும். செல்லாம் வா, காலார நடந்து போயிட்டு வரலாம். அட, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? இந்த வண்டி ஓட்ட போறது தி கிரேட் புஷ்பா. நீயா? நானேதா. இந்த ஹெல்மெட்டை போடு, ஏறி உட்காரு. புள்ளியாரப்பா, நீ தான்ப்பா என்ன காப்பாத்தணும். அட்லீஸ்ட் என்ன மட்டுமாவது காப்பாத்து. இப்பவே பயத்தை கலகுதே. புஷ்பாவை நம்பி ஏறு ஏறு ஏறு. என்ன என்னன்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சுப்பு சுப்பு, கொஞ்சம் இறங்கி இந்த வண்டியை கிக் அடியே. ஏ, இது செல்ஃப் ஸ்டார்டர் வண்டி, கீ இருக்குல்ல, அதை ஆன் பண்ணு, ஸ்டார்ட் ஆகும். கீ இருக்கு, ஈ இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ பேட்டரியில சார்ஜ் இல்ல, கொஞ்சம் இறங்கி கிக் தான் அடியே. ஐயோ, இது வேறயா? அப்பா, இந்த மாதிரி ஒரு வண்டி நம்ம வீட்டுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அனு ஆபீஸுக்கு வண்டியில போயிட்டு வரலாம், நீயும் வண்டி ஓட்டலாம். ஏன் சுப்பு இப்படி வாய்க்கு சம போய் சொல்ற? உன் பொண்ணுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும், எதுக்கு இப்படி பக்கத்து இலைக்கு பாயச ஊத்துற? அவளுக்கு ஒரு வண்டி இருந்தா நல்லதா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம், இப்ப ஏறு வண்டியில. ஏய், சைடு ஸ்டாண்ட் எடு முதல்ல. சுப்பு, நீ நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. நீயா கீழே விழுந்துட்டு அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது? ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அப்பனே ஞான பண்டிதா, என்ன காப்பாத்துறாப்பா. சரி, நீ வண்டியை டக்குன்னு எடு. இவங்கெல்லாம் நம்ம ரொமான்ஸ் பாக்கலாமா? வண்டி எடு. நமக்குள்ளே எவ்வளவு சண்டை சச்சரவு இருக்கலாம், அதெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்கோங்க ப்ளீஸ். அங்கிள், எப்படி இருந்தது காரசாரமான பெல்பூரி? நல்லா இருந்துச்சுப்பா, இப்படி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. நெருப்புல நெருப்பு அது மாதிரி இருக்கும், சும்மா தக்க தக்க தக்கன்னு எங்க பெல்பூரி. எங்க கடை மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஆமா, போப்பா நீ. அனு, கிளீனிங் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படினா சார்? அப்படினா தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது. நம்ம விரல்ல பட்ட கரைய ஏதாச்சும் செஞ்சு அழிச்சிடணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது. ஹனா சார், நாம நம்மள பத்தி யோசிக்கலனா நமக்கு வேணும்ன்றது கிடைக்காதுல்ல. அத சுயநலம்னு சொல்லுவாங்க. சுயநலம் சார், மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுதான் சார் சுயநலம். நமக்கு ஏதோ லாபம் கிடைக்கிறதுக்காகவோ பணம் கிடைக்கிறதுக்காகவோ அதுக்காக யோசிக்கிறதுதான் சார் சுயநலம். எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது சார். நான் இப்ப அப்படியா சொன்னேன்? டைரக்டா சொல்லல, ஆனா நீங்க அப்படிதானே மீன் பண்ணீங்க. நீ என்னலாமோ புரிஞ்சுக்கிற சார். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், லவ் ஒத்துக்க முடியலன்னு ஆன பிறகு அதுக்கு வேற பேர் வைக்கிறதுலாம் சீட்டிங். அதே மாதிரி அதை எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த லவ் லவ் தான். ஐயோ, மல்ல 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 ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஓட்டுறியே,
மகமாயி, காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. கீழே கீழே பிடிச்சு தெல்லாம பத்திரமா கொண்டாந்து சேர்த்திய தாயி, உனக்கும் கோடி நமஸ்காரமா. ஐயோ சுப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்திருந்தப்போ கொடைய மறந்துட்டு போனியே. அன்னைக்கு உன் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பைக்ல வேக வேகமா வந்து உன் கொடைய திருப்பி கொடுத்தனே, மறந்துட்டியா? என் ஸ்பீட் என்னன்னு ஊருக்கே தெரியும். பயங்கரமான ஆளு நீ. அன்னைக்கு கொடைய கொடுக்க வந்த நீ பின்ன என்ன சைட் அடிக்கதானே வந்த குண்டு கள்ளி. ஐயா, யாராச்சும் கல்யாணம் கட்டிக்க போற புருஷனை சைட் அடிப்பாங்களா? அடி பாவி. அப்ப நீ அன்னைக்கு யார சைட் அடிக்க வந்தாங்க? இப்ப அதுவும் முக்கியம், விடுவியா? அத எப்படி விடுறது? இங்க பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சீதா மாதிரி என்னையே நோக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? அதுக்கு முதல்ல நீ ராமனா இருக்கணும் சுப்பு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு தேதியில நான் உனக்கு பொண்டாட்டியும் ஆவல. இங்க பாரு சுப்பு, கண்ணுன்னு ரெண்டு இருந்தா நாலு அம்சமான ஆளுங்களை அது பார்க்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக அதையெல்லாம் நம்ம சொந்தமாக்கிக்க முடியுமா? இப்போ சொத்தையோ சொல்லையோ நமக்குன்னு ஒண்ணு வரும், அது வரைக்கும் காத்திருந்து அதை நேசிக்கணும். எனக்கு நீ அப்படித்தான் சுப்பு. புஷு புஷு, இது பப்ளிக் பிளேஸ், யாராவது பாத்துற போறாங்க. உன் அபரிமிதமான நாணத்தை கொஞ்சம் அப்படியே நிறுத்து. பார்த்தா பாத்துட்டு போறாங்க, நீ ஏன் புருஷன்னு இந்த ஊருக்கே தெரியும். சரி போலாமா? இரு, நீ முதல்ல ஸ்டாண்ட சரியா போட்டியா? வண்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சிவா பேயாட்டம் ஆடிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரியா, இப்ப போலாமா? மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்த தயங்கவே தயங்காதீங்க. நீங்க கேட்டு இருக்கிற நாய்க்கு போய் தேமிச்சு